பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சிக்கு நமது திருத்தல திருப்பலை உதவி செய்கின்றவர்கள் இன்று திருவாளர் செல்வராஜ் ஜெயசீலி, உடைய பிள்ளைகள் பிரிட்டோகுமார், நிர்மலா. இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் இறைவன் இவர்கள் செய்த அனைத்துகளும் நன்றியாகவும் மென்மேலும் இந்த குடும்பத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலிலே இந்த குடும்பத்துக்காக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நவாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று புனித டொமினிக்கினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம்.
புனித டொமினிக்கினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் புனிதர் வழியாக நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், புனித டொமினிக்கினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்களும் இறைவனால் ஆசீர்வதித்து வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடிக்கொள்வோம். தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மன வருத்தப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே அருள் பொழையும் வெல்லாம் வல்ல இறைவா, புனித டொமினிக்கு இறை வார்த்தைக்கு உகந்த தம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் உண்மையான விசுவாசத்தில் ஊன்றிய தனது படிப்பினைகளாலும் இறை மக்களுக்கு ஆற்றிய அழைப்பறிய பணிக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்களுமை புகழ்கின்றோம். தப்பறைகள் எதிர்த்து நின்று உண்மையை நிலைநாட்டிய அப்புனிதர் எங்களுக்காக பரிந்து பேசுவராக. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் வாழ்கின்ற இக்காலத்திலும் உமது வாக்கினை துணிவோடு பறைசாற்றுகின்ற நற்போதர்களை தொடர்ந்து எங்களுக்கு தந்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், பிரிவு 12, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல, என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும்
அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்த மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறை சொற்றொடர்கள் 22-36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுபடியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர், வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டா என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம்.
ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்வோம், ஐயன் இயேசுவின் வழி தொடர்வோம், கலக்கமின்றி நாம் நடப்போம், கருணையின் இறைவனை கரம் பிடிப்போம். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்வோம், ஐயன் இயேசுவின் வழி தொடர்வோம், கலக்கமின்றி நாம் நடப்போம், கருணையின் கரங்களை நாம் பிடிப்போம். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்வோம், வாழ்வில் குணமடைவோம். கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கென்று ஒரே ஒரு சிறுமி இருந்தது. ஒரே ஒரு சிறுமி என்று அவர்கள் ஆசையோடும் பாசத்தோடும் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். ஒரு 7 வயது இருக்கும் அந்த சிறுமிக்கு திடீரென்று ஒரு நாள் அந்த குழந்தை நோய்வாய்ப்படுகின்றது. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறாள். இவர்கள் பதறிப்போய் அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று பதறியடித்து கொண்டு மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அந்த மருத்துவமனையிலே அந்த குழந்தையை பரிசோதித்த அந்த மருத்துவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு இரத்த குழாய்க்கு செல்லுகின்ற அந்த குழாய்கள், இதயத்திற்கு செல்லுகின்ற இரத்த குழாய்களிலே அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். எப்படியும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார்கள். அந்த மருத்துவமனையிலே அந்த அறுவை சிகிச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, 1 வாரத்திற்கு முன்பாகவே அந்த குழந்தையை மருத்துவமனையிலே சேர்த்து விடுகிறார்கள். அந்த 1 வாரம் அந்த மருத்துவமனையில் தங்கியிருந்த பொழுது ஒரு வினோதமான ஒரு காட்சியை அந்த மருத்துவர் அந்த சிறுமி தங்கியிருக்கின்ற அறையிலே காண்கிறார். அந்த காட்சி என்னவென்றால், அந்த சிறுமி தங்கியிருக்கின்ற அறையிலே அந்த சிறுமியினுடைய தாய் அந்த குழந்தையை, அந்த சிறுமியை பார்த்து, பயப்படாதே மகளே, உன்னுடைய இதயத்திலே இயேசு இருக்கிறார், அவர் உன்னை குணப்படுத்துவார் என்று ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டி நம்பிக்கையூட்டி கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்து ஒரு விதத்திலே அந்த மருத்துவரும் நம்பிக்கை கொண்டார். 1 வாரம் சென்றது, அந்த அறுவை சிகிச்சைக்கான நாள் வந்தது. அந்த நாளிலே அனைத்து முயற்சிகளும் செய்து எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த மருத்துவர் அந்த அறுவை சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார். அறுவை சிகிச்சை ஆரம்பித்து சில நேரங்களிலே, சில மணித்துளிகளிலே அந்த குழந்தை இறந்து விடுகிறது. மீண்டுமாக என்ன செய்வது என்று சொல்லாமல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளுகின்றார். அப்பொழுது கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தைக்கு இரத்த ஓட்டம் வருகிறது. அப்பொழுது அது சொல்லுகின்றார், அந்த சிறுமியினுடைய தாயை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய படிப்போ பதவியோ உங்களுடைய மகளை குணப்படுத்தவில்லை, இதோ இந்த மகளை குணப்படுத்தியது உங்களுடைய நம்பிக்கைதான். ஒவ்வொரு நாளும் இந்த உன்னுடைய தாய் தான் உனக்கு நம்பிக்கை ஊட்டினாள், உன்னுடைய இதயத்தில் இயேசு இருக்கின்றார், இதயத்தில் இருக்கின்ற இயேசு உன்னை குணப்படுத்துவார் என்று நம்பிக்கையூட்டியதன் காரணமாகத்தான் நீ உயிரோடு இருக்கிறாய், இந்த நம்பிக்கையை ஊட்டிய இந்த தாய் வாழ்க என்று சொல்லி அந்த மருத்துவர் புகழ்ந்தார். கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டவர்கள் நலம் பெறுவார்கள். இதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்க்கையில பார்க்கின்றோம், எத்தனையோ நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி வந்தார்கள், ஐயமற்ற நிலையிலே வந்தார்கள், பாவம் புரிந்து வந்தார்கள். எல்லோர் மீதும் ஆண்டவர் இயேசுவனுடைய கருணை கரம் படுகிறது, அவர்கள் நலம் பெறுகிறார்கள். நம்பி வந்தவர்கள் நலம் பெறுகிறார்கள். அடைக்கலம் புகுந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் பிறக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலும் கூட ஒரு ஐயமற்ற நிலை, நம்பிக்கை என்றால் என்ன என்பது என்று கேட்கின்ற பொழுது பல நேரங்களிலே கேள்வி எழலாம். இடர்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு சோர்வு ஏற்படுகிறது, தொய்வு ஏற்படுகிறது. இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடியது தான். அதே போலத்தான் பேதுருவனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிறது. ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அவருடைய நம்பிக்கையற்ற நிலையின் காரணமாக தளர்வு ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுனம் நம்மையும் பார்த்து கூட பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வி நம்மிடமும் கேட்கலாம். நம்பிக்கை குன்றியவனே என்று சொல்லக்கூட நம் ஒவ்வொருவரையும் அழைக்கலாம். காரணம், நாம் பலவீனர்களாக இருக்கின்றோம்,
இறைவனிடம் உருக்கமாக மன்றாடாதவர்களாக பல நேரங்களிலே இருந்திருக்கின்றோம். ஆனால் இயேசு வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தந்தையோடு ஒன்றித்திருந்தார். ஆகவே தான் நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே பார்க்கின்றோம், அவர் தந்தையோடு ஒன்றித்திருப்பதற்காக மலையின் மீது ஏறி சென்று ஜெபிக்கின்றார். ஜப வல்லமையிலே ஜபத்தின் வழியாக நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நம்பிக்கையின் மக்களாக வெளிவருகிறோம். கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமானவர்களே, கலெக்டர்ஸ் சகாயம் ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்குன்னு ஒரு பஞ்ச் டைலாக் வச்சிருக்கிறார். ஒரு நேரிய கொள்கையில் என்னான்னு சொல்ல முடியுமா? அவருக்கென்று ஒரு தாரக மந்திரம் வைத்திருக்கிறார். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. லஞ்சம் தவிர்த்து என்ற நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கலெக்டர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு குருவானவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த குருவானவர் கேட்குறாரு, பேட்டி மாதிரி கேட்குறப்ப, ஐயா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து கை கோர்த்திருந்தால் பல கோடிகளை சம்பாதித்திருக்கலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் ஊழலுக்கு எதிரான கொள்கை, நேர்மையான கொள்கை என்று சொல்லி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதனால் என்ன பிரயோஜனம், என்ன உங்களுக்கு லாபம் என்று அந்த குருவானவர் யதார்த்தமாக கேட்கின்றார். அப்பொழுது அந்த கலெக்டர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மூன்று காரணங்களை சொல்லுகின்றார். நான் ஏன் நேர்மையோடு இருக்கிறேன் என்பதற்கான அந்த காரணத்தை சொல்லுகின்றார். முதலாவது காரணம், நான் நிம்மதியாக தூங்கி ஊழல் பேர்வழிகளின் தூக்கத்தை கெடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். யாருக்கு நல்லா தூக்கம் வரும் சொல்லுங்க? அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கா? கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு, யாருடைய குடியையும் கெடுக்காதவர்களுக்கு நல்ல உறக்கம் வரும். அதே போல அந்த கலெக்டர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லுகிறார், நான் நிம்மதியாக தூங்கி ஊழல் பேர்வழிகளின் தூக்கத்தை கெடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இரண்டாவது, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் நாங்கள் சகாயத்தின் பிள்ளைகள் என்று பெருமையோடு மார்தட்டி சொல்லுகிறார்கள், அவ்வாறு பெருமையோடு சொல்லிக்கொள்வது எனக்கு பெருமை அளிக்கிறது என்று சொன்னாராம். மூன்றாவதாக அந்த குருவானவரை பார்த்து சகாயம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார், ஃபாதர் நீங்கள் கேட்டீங்களே இதனால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு, நான் உலகத்தோடு சேர்ந்திருந்தால், அரசியல் கட்சிகளோடு சேர்ந்திருந்தால் உலகத்திற்கு மோசம் போயிருப்பேன், நேர்மையோடு வாழ்வதனால் நான் மோசம் போகாமல் மோட்சத்திற்கு போவேன் என்று சொன்னாராம். கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த நடமாடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சகாயம் ஐஏஎஸ் அவருடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் என்னுடைய நேரிய கொள்கையிலே நான் நிலைத்து நிற்பேன், எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நான் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் நமக்கு ஒரு சவாலாக இருக்கின்றார். பிரியமானவர்களை, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித தோமினிக்கும் கூட உண்மையான விசுவாசத்தில் வேறின்றி, உண்மையான கடவுள் யார், உண்மையான கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் போதித்த புனித தோமினிக்குடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச நிலை எப்படி இருக்கிறது? ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், எப்படி நாம் ஐயமற்ற நிலையில் இருக்கிறோம்? ஐயோ நான் கோயிலுக்கு வரனே, ஏதாவது எனக்கு கிடைக்குமா? ஐயோ ஆலயத்திற்கு தவறாமல் வருகிறேனே, நான் வேண்டிக் கொண்டது எனக்கு கிடைக்குமா என்ற மனநிலை சந்தேகங்கள் பல நேரங்களில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மத்தேயு நற்செய்தியில் 7 அதிகாரத்தில் சொன்ன இந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்? கேட்குறோமா? ஒரு முறை கேட்டுவிட்டு தொய்வு ஏற்படுகின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ன உறுதியான நம்பிக்கையாகும் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11 அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அருமையாக படிக்கின்றோம். அப்படி என்றால் உறுதியற்ற ஒரு நிலை, ஐயமற்ற ஒரு நிலைதான் ஆழமான விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆபிரகாமை போல நான் சொல்லுகின்ற நாட்டிற்கு செல் என்ற குரலை கேட்ட உடனே செவிமடுத்து உடனே தன் சொந்த நாட்டை விடுத்து ஆண்டவர் விடுத்த கட்டளைக்கு பணிந்த ஆபிரகாமை போல ஐயமற்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்னை மரியாளை போல இதோ உன் அடிமையும் சொற்படியே ஆகட்டும் என்று சொல்லி இறைவனின் திருவுளத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த யூத சமுதாயம் என்னை பற்றி என்ன சொல்லப் போகிறதோ, என்னை பற்றி தவறாக அவதூறு பேசப்போகிறதோ என்று கவலைப்படாமல் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்ட அந்த அன்னை மரியாளின் விசுவாசத்தை போன்று நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே குழுமி இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய மனப்பாங்கு
நம்பிக்கையினுடைய தராதரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நலமாக வளமாக இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை மறந்து விடுகிறோம். துன்பங்கள் துயரங்கள் வந்தால் மட்டுமே ஆண்டவரை அணுகி செல்லுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை தேடுகிறவர்களாக, வாழ்விலும் தாழ்விலும் இறைவனை நோக்கி வருகின்றவர்களாக நாம் வருகின்ற பொழுது நாம் ஐயமற்ற விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்பது வெளிப்படும். ஆகவே ஐயமற்ற விசுவாசம் கொண்டு பேதுருவை போல் அல்லாமல் நாம் அன்னை மரியாலை போல ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை பின் சொல்லுவோம். இந்த வாழ்க்கை என்னும் பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே தடைகள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் என்னை படைத்து பராமரிக்கின்ற கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே இந்த வாழ்க்கையிலே வீறு நடை போடுவோம். அதற்காக அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவு அக்கறை, அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செய் சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க ஒரு உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி எழுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் பணிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உமை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். விசுவாசியின் மன்றாட்டு. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று நோயாளிகள்